ட்ரேடிங்ல அசெட்டை செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. கோடெக்ஸில் கிட்டத்தட்ட நிறைய அசெட் கொடுத்துருப்பாங்க. அந்த நிறைய அசெட்லேயும் ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் த லாஸ். எந்த அசெட்டில் ட்ரேட் பண்ணுறதுன்னு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா 80% மேலே இருக்கிற எல்லா அசெட்லையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் அந்த அசெட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த அசெட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கிறனால இந்த அசெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் இருக்கும். நான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் யூரோ யூஎஸ்டி அசெட்டில் மட்டும் தாங்க ட்ரேட் பண்ணுவேன். இப்போ இந்த அசெட்டோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நான் ட்ரேடிங் பண்ணால் ஒன்று ரீஃபண்ட் ஆகும், இல்லை லாஸில் போய் முடியும். சிமிலர்லி இங்கே அசெட் வேல்யூ கம்மியாக இருக்கிற நேரத்தில் நான் ட்ரேடிங் போட்டிருக்கேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஸ் பெர் த ரிசல்ட் நான் ரெண்டு ட்ரேட போட்டேன். அந்த ரெண்டு ட்ரேட்ல ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிருச்சு, ஒரு ட்ரேட் ரீஃபண்ட் ஆயிருச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு அசெட்ல மட்டும் ட்ரேட் பண்ண பாருங்க, அசெட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி வேணும்னாலும் என்ன மாதிரியே நீங்கள் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கணும்னாலும் நம்ம டெலிகிராம் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வரட்டா.